Okay, next exercise 6.9 la distance between two parallel planes paakaporam. Distance between two parallel planes adukana formulas first nama enna paapom. Theorem 6.21, the distance between two parallel planes ax plus by plus cz plus d1 is equal to 0 and ax plus by plus cz plus d2 is equal to 0 is given by modulus of d1 minus d2 divided by square root of a square plus b square plus c square. நமக்கு distance between two parallel planes கான formula வந்து இதுதான் நமக்கு formula. இந்த formulas தான் நம்ம derive பண்ண போகிறோம். இப்போ distance between two parallel planes சொல்லிட்டாலே அதுக்கான formulaன்னு சொல்லிட்டோம் அப்படின்னா என்னென்னா modulus of d1 minus d2 divided by square root of a square plus b square plus c square. இந்த ஃபார்முலாஸ் தான் நம்ம டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ பேரலல் பிளேன்ஸ்க்கு நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இப்போ இந்த ஃபார்முலாஸை எப்படி நம்ம ப்ரூவ் பண்ணுறோங்கிறத பார்ப்போம். இப்போ இதில் வந்து நமக்கு வந்து இந்த தியரம் 6.21 நமக்கு தி டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ பேரலல் பிளேன்ஸ் அதாவது நமக்கு வந்து நமக்கு பிளேனுக்கான ஈக்குவேஷன்ஸ் நமக்கு தெரியும். இந்த பிளேனுக்கான ஈக்குவேஷன்ஸ் அப்படிங்கிறது நமக்கு வந்து ஃபஸ்ட் ஒன் ஈக்குவேஷன் பார்த்திங்கன்னா ஏஎக்ஸ் ப்ளஸ் பிஒய் ப்ளஸ் சிஜெட் ப்ளஸ் டி ஒன் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. இது ஒரு ஈக்குவேஷன், இது பிளேனுக்கான ஈக்குவேஷன். இந்த ஈக்குவேஷன் என்ன ஃபார்மெட்டில் இருக்குது அப்படின்னா கார்டீசியன் ஈக்குவேஷன் டைப்பில் இருக்குது. இது கார்டீசியன் டைப், கார்டீசியன் ஈக்குவேஷன் டைப். அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா டூ பேரலல் பிளேன்ஸ், அப்போ நமக்கு வந்து நமக்கு ரெண்டு பேரலாக இருக்கக்கூடிய பிளேன் ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துருவாங்க. அதுதான் ஃபர்ஸ்ட் ஒன் ஏஎக்ஸ் ப்ளஸ் பிஒய் ப்ளஸ் சிஜெட் ப்ளஸ் டி ஒன் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ அண்டு ஏஎக்ஸ் ப்ளஸ் பிஒய் ப்ளஸ் சிஜெட் ப்ளஸ் டி டூ இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. இந்த ரெண்டு பேரலல் பிளேன்ஸ் நமக்கு கொடுத்துருவாங்க. இந்த பேரலல் பிளேன்ஸ் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதுக்கான டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ பேரலல் பிளேன்ஸ்க்கான ஃபார்முலா இந்த ஃபார்முலாஸை நாம் வந்து ப்ரூவ் பண்ண போகிறோம். அப்போ இந்த இடத்துல ஒரு விஷயம் நல்லா கவனிங்க. இப்போ இந்த இடத்துல இந்த ஃபஸ்ட்டு பிளேன் ஈக்குவேஷன்லையும் செகண்ட் ஒன் பிளேன் ஈக்குவேஷன்லையும் நம்ம பார்த்திங்க அப்படின்னா நமக்கு எக்ஸ் ஒய் இஜெட் இந்த எக்ஸ் ஒய் இஜெட்டினுடைய கோஃபிஷியன் நமக்கு ஈக்குவலாக இருக்கும். பார்த்திங்க அப்படின்னா இந்த டூ பேரலல் பிளேனில் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஒய் இஜெட் இதனுடைய கோஃபிஷியன் இங்கே ஏ பி சி, அதே போல் இந்த செகண்ட் ஈக்குவேஷன்ஸ்லேயும் ஏ பி சி அப்படின்னு நமக்கு ஈக்குவலாக இருக்கும். இங்கே நமக்கு வந்து D1, D2 இந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் D1, செகண்ட் ஈக்குவேஷனில் D2 எடுத்துக்கோம். இந்த D1 அப்படிங்கிறது கான்ஸ்டன்ட் வேல்யூ. இந்த கான்ஸ்டன்ட் வேல்யூ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஈக்குவேஷன்லேயும் செகண்ட் ஈக்குவேஷன்லேயும் நமக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்போ அந்த ஃபஸ்ட்டு பிளேன் ஈக்குவேஷன்ஸ்லேயும் செகண்ட் பிளேன் ஈக்குவேஷன்ஸ்லேயும் நமக்கு வந்து ஃபஸ்ட்டு எக்ஸ் ஒய் இஜெட்னுடைய கோஃபிஷியன்ட் ஈக்குவலாக இருக்கும். ஓகேவா? அனதர் ஒன் கான்ஸ்டன்ட் வேல்யூ நமக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகே, இப்போ இதுக்கான ஃபார்முலாஸை நம்ம டெரைவ் பண்ணலாம். ப்ரூஃப், லெட் ஏ ஆஃப் எக்ஸ் ஒன் கமா ஒய் ஒன் கமா இஜெட் ஒன் பி எனி பாயிண்ட் ஆன் தி பிளேன் ஏஎக்ஸ் ப்ளஸ் பிஒய் ப்ளஸ் சிஜெட் ப்ளஸ் டி டூ இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு பிளேனுக்கான ஈக்குவேஷன் நம்ம எடுத்துக்க போகிறோம். ஏஎக்ஸ் ப்ளஸ் பிஒய் ப்ளஸ் சிஜெட் ப்ளஸ் டி டூ இஸ் ஈக்குவல் டு ஜீரோ அப்படிங்கிற இந்த பிளேன் ஈக்குவேஷனை நம்ம எப்படி எடுத்துக்க போகிறோம் அப்படின்னா எக்ஸ் ஒன் கமா ஒய் ஒன் கமா இஜெட் ஒன் அப்படிங்கிற பாயிண்டில் நம்ம வந்து இந்த பிளேன் ஈக்குவேஷனை நம்ம எடுத்துக்க போகிறோம். அதை எப்படி எடுத்துக்க போகிறோம் அப்படின்னா நமக்கு ஏஎக்ஸ் ப்ளஸ் பிஒய் ப்ளஸ் சிஜெட் ப்ளஸ் டி டூ ஈக்குவல் டு ஜீரோ அப்படிங்கிற இந்த பிளேன் ஈக்குவேஷன்ஸில் நாம் வந்து என்ன செய்ய போனால் எக்ஸுக்கு பதிலாக எக்ஸ் ஒன் ஒய்க்கு பதிலாக ஒய் ஒன் இஜெட்டுக்கு பதிலாக இஜெட் ஒன் அப்ளை பண்ண போகிறோம். அப்போ இந்த எக்ஸ் ஒன் கமா ஒய் ஒன் கமா இஜெட் ஒன்கிற பாயிண்டில் இந்த பிளேன் ஈக்குவேஷன்ஸ் நமக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னா தென் வி ஹாவ் ஏஎக்ஸ் ஒன் ப்ளஸ் பிஒய் ஒன் ப்ளஸ் சிஜெட் ஒன் ப்ளஸ் டி டூ ஈக்குவல் டு ஜீரோ. இப்போ இதில் நம்ம என்ன சாச்சு ஏஎக்ஸ் ப்ளஸ் பிஒய் ப்ளஸ் சிஜெட் ப்ளஸ் டி டூ ஈக்குவல் டு ஜீரோவில் எக்ஸுக்கு பதிலாக எக்ஸ் ஒன் ஒய்க்கு பதிலாக ஒய் ஒன் இஜெட்டுக்கு பதிலாக இஜெட் ஒன்ங்கிறத நம்ம அதை நம்ம அப்ளை பண்ணிவிட்டு இந்த ஈக்குவேஷன் நம்ம சேஞ்ச் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் இந்த டி டூவை ரைட் சைடில் கொண்டு போயிருங்க. அப்போ ஏஎக்ஸ் ஒன் ப்ளஸ் பிஒய் ஒன் ப்ளஸ் சிஜெட் ஒன் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் டி டூ. இந்த டி டூ ரைட் சைடில் வரும்போது நமக்கு என்ன கிடைக்குன்னா மைனஸ் டி டூன்னு நமக்கு கிடைக்கும். இதை நம்ம ஈக்குவேஷன் நம்பர் ஒன்று நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம என்ன எடுத்துக்க போகிறோம் அப்படின்னா தி டிஸ்டன்ஸ் ஆஃப் தி பிளேன் ஏஎக்ஸ் ப்ளஸ் பிஒய் ப்ளஸ் சிஜெட் ப்ளஸ் டி ஒன் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ ஃப்ரம் தி பாயிண்ட் கேபிட்டல் ஏ ஆஃப் எக்ஸ் ஒன் கமா ஒய் ஒன் கமா இஜெட் ஒன் இஸ் கிவன் பை. நமக்கு இந்த இடத்துல நம்ம இந்த பாயிண்ட் எக்ஸ் ஒன் கமா ஒய் ஒன் கமா இஜெட் ஒன் அப்படிங்கிற இந்த பாயிண்ட்டும் ஓகேவா, நெக்ஸ்ட்டு இந்த பிளேன் ஃபஸ்ட் ஈக்குவேஷன் பிளேன் அதாவது ஏஎக்ஸ் ப்ளஸ் பிஒய் ப்ளஸ் சிஜெட் ப்ளஸ் டி ஒன் இஸ் ஈக்குவல் டு ஜீரோங்கிற இந்த பிளேன் ஈக்குவேஷனுக்கும் சரியா அந்த இந்த பிளேன் ஈக்குவேஷன்ஸுக்கும் இந்த பாயிண்ட்டுக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் அப்படின்ட்டா நம்ம வந்து அதுக்கான ஃபார்முலாஸ் ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். இது லெவன்த்துலேயே நம்ம பார்த்துருக்கோம். ஓகேவா, ஒரு பாயிண்ட்டுக்கும் ஒரு பிளேனுக்கும் இருக்கக்கூடிய அந்த டிஸ்டன்ஸ் அப்படின்னா நாம் அதுக்கான ஃபார்முலா என்ன சொன்னோம்னா ஃபஸ்ட் இந்த
plane equation இருக்குல்லையா அந்த ஈக்குவேஷன்ஸ்ல இருக்கக்கூடிய லெஃப்ட் ஹேண்ட் சைடுல இருக்கக்கூடியதை வந்து நம்ம மாடுலஸில் எடுத்துக்கணும் நியூமரேட்டரில். நெக்ஸ்ட்டு டினாமினேட்டரில் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, நமக்கு வந்து இங்கே எக்ஸ், ஒய், இஜட் இதனுடைய கோஃபிஷியண்ட்டை நம்ம ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணி ஸ்கொயர் ரூட் பண்ணிக்கணும். இதை வந்து நமக்கு வந்து அட் பாயிண்ட் எக்ஸ் ஒன் கமா ஒய் ஒன் கமா இஜட் ஒன்ங்கிற பாயிண்டில் சொல்கிறதுனால இங்கே எக்ஸ், ஒய், இஜட் இருக்கக்கூடிய இடத்துல நம்ம என்ன செய்யணும், எக்ஸ் ஒன், ஒய் ஒன், இஜட் ஒன் அப்ளை பண்ணிக்கணும். ஓகே, கவனிங்க. தி டிஸ்டன்ஸ் ஆஃப் தி பிளேன் ஏஎக்ஸ் ப்ளஸ் பிஒய் ப்ளஸ் சிஇஜட் ப்ளஸ் டி ஒன் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ ஃப்ரம் தி பாயிண்ட் ஏ ஆஃப் எக்ஸ் ஒன் கமா ஒய் ஒன் கமா இஜட் ஒன் இஸ் கிவன் பை, நமக்கு இந்த இடத்துல டிஸ்டன்ஸ் டெல்டா ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கிறோம். இந்த இடத்துல டிஸ்டன்ஸ் ஃபார்முலா டெல்டாங்கிற நோட்டேஷன் யூஸ் பண்ணிக்கிறோம். இப்போ டெல்டா இஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் ஏஎக்ஸ் ஒன் ப்ளஸ் பிஒய் ஒன் ப்ளஸ் சிஇஜட் ஒன் ப்ளஸ் டி ஒன். இப்போ அந்த பிளேன் ஈக்குவேஷன்ஸில் எக்ஸுக்கு பதிலாக எக்ஸ் ஒன் அப்ளை பண்ணிக்கணும், ஒய்க்கு பதிலாக ஒய் ஒன், இஜட் பதிலாக இஜட் ஒன் அப்ளை பண்ணிக்கணும். இதை மாடுலஸ்க்குள்ள எடுத்துக்கணும். இது நியூமரேட்டரில். டினாமினேட்டர் ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸினுடைய கோஎஃபிஷியன்ட் எடுத்துங்க, அதை ஸ்கொயர் பண்ணிங்க ஏ ஸ்கொயர். அடுத்து ஒய்னுடைய கோஎஃபிஷியன்ட் எடுத்துங்க, அதை ஸ்கொயர் பண்ணிங்க பி ஸ்கொயர். நெக்ஸ்ட் இஸ் இஜட்டினுடைய கோஎஃபிஷியன்ட் எடுத்துங்க, அது சி சி ஸ்கொயர். தெர்ஃபோர் இதெல்லாத்தையும் ஆட் பண்ணிங்க, ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர். இப்போ இதுக்கான ஃபார்முலா நமக்கு என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா, டெல்டா இஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் ஏஎக்ஸ் ஒன் ப்ளஸ் பிஒய் ஒன் ப்ளஸ் சி இஜட் ஒன் ப்ளஸ் டி ஒன் டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம என்ன செய்யப்போம் அப்படின்னா, இந்த நியூமரேட்டரில் இருக்கக்கூடிய மாடுலஸ்க்குள்ள இருக்கக்கூடிய ஏஎக்ஸ் ஒன் ப்ளஸ் பிஒய் ஒன் ப்ளஸ் சிஇஜட் ஒன் இருக்கு இல்லையா, இது ஆல்ரெடி நம்ம வந்து ஈக்குவேஷன் நம்பர் ஒன் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா, ஏஎக்ஸ் ஒன் ப்ளஸ் பிஒய் ஒன் ப்ளஸ் சிஇஜட் ஒன் அப்படிங்கிறத நம்ம என்னென்ன கண்டுபிடிச்சிருக்கோம், மைனஸ் டி டூ அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த மைனஸ் டி டூ நம்ம என்ன செய்யலாம், அங்கே கொண்டு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அப்போ இந்த இடத்துல நம்ம அப்ளை பண்ணும்போது ஏஎக்ஸ் ஒன் ப்ளஸ் பிஒய் ஒன் ப்ளஸ் சிஇஜட் ஒன் அப்படிங்கிற இடத்துல நம்ம என்ன செய்யலாம், மைனஸ் டி டூ அப்படிங்கிற வேல்யூ அப்ளை பண்ணும்பொழுது நமக்கு என்ன கிடைக்கும், ஃபஸ்ட்டு டி ஒன் மைனஸ் டி டூ. இந்த ஏஎக்ஸ் ஒன் ப்ளஸ் பிஒய் ஒன் ப்ளஸ் சிஇஜட் ஒன் அப்படிங்கிறது யூசிங் ஒன் ஃபஸ்ட் ஈக்குவேஷன்ஸ்லேருந்து நம்ம என்னஞ்சிருக்கோம், மைனஸ் டி டூன்னு அப்ளை பண்ணியிருக்கோம். அதனால் ஃபஸ்ட்டு டி ஒன் நெக்ஸ்ட்டு மைனஸ் டி டூ. இப்போ மாடுலஸ் ஆஃப் டி ஒன் மைனஸ் டி டூ டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர். அப்போ இதிலேருந்து நமக்கு என்ன அப்படின்னா, இதுதான் நமக்கு டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ பேரலல் பிளேன்ஸ்க்கான ஃபார்முலா. ஹென்ஸ் தி டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ பேரலல் பிளேன்ஸ் ஏஎக்ஸ் ப்ளஸ் பிஒய் ப்ளஸ் சிஜட் ப்ளஸ் டி ஒன் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ அண்ட் ஏஎக்ஸ் ப்ளஸ் பிஒய் ப்ளஸ் சிஜட் ப்ளஸ் டி டூ இஸ் ஈக்குவல் டு ஜீரோ இஸ் கிவன் பை டெல்டா இஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் டி ஒன் மைனஸ் டி டூ டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர். இந்த டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ பேரலல் பிளேன்ஸ் நம்ம சொல்லிட்டாலே நமக்கு இந்த ஃபார்முலாஸை நம்ம யூஸ் பண்ணிக்கணும். அப்போ கொஸ்டினில் நமக்கு என்ன கேட்பாங்க அப்படின்னா, நமக்கு டூ ஈக்குவேஷன் அதாவது பிளேனுக்கான கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் நம்ம கொடுத்துருவாங்க, அதாவது டூ ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துருவாங்க. அந்த டூ ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துட்டு அதுலேருந்து என்ன கேட்பாங்க அப்படின்னா, டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ பேரலல் பிளேன்ஸ்னு கேட்பாங்க. அப்போ அதுக்கான ஃபார்முலா இந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணிக்கணும். இந்த டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ பேரலல் பிளேன்ஸ்க்கான ஃபார்முலா எகெயின் சொல்கிறேன், நல்லா கொஞ்சிங்க. டெல்டா இஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் டி ஒன் மைனஸ் டி டூ டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர். ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 6.51. ஃபைண்ட் தி டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி பேரலல் பிளேன்ஸ் எக்ஸ் ப்ளஸ் டூ ஒய் மைனஸ் டூ இஜட் ப்ளஸ் ஒன் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ அண்ட் டூ எக்ஸ் ப்ளஸ் ஃபோர் ஒய் மைனஸ் ஃபோர் இஜட் ப்ளஸ் ஃபைவ் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. இப்போ என்ன கேட்குறாங்க, கொஸ்டின் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஃபைண்ட் தி டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி பேரலல் பிளேன்ஸ், அதாவது டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி பேரலல் பிளேன்ஸ், டூ பேரலல் பிளேன்ஸ் கொடுத்துட்டாங்க. இந்த கண்டிஷன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா, இது வந்து நமக்கு வந்து பேரலல் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ பேரலல் நம்ம சொல்லிட்டாலே கண்டிப்பாக அதுக்கான ஃபார்முலா நமக்கு டிஸ்டன்ஸ் பிட்வீன்கான ஃபார்முலா நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் இல்லையா, என்ன ஃபார்முலா, டெல்டா இஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் டி ஒன் மைனஸ் டி டூ டிவைட் பை ஸ்கொயர் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் அப்படிங்கிற ஃபார்முலாவை யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட் தெரிஞ்சுங்க. அப்போ ஃபைண்ட் தி டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி பேரலல் பிளேன்ஸ், அப்போ டூ பேரலல் பிளேன் கொடுத்துட்டாங்க, இந்த டூ பேரலல் பிளேனை யூஸ் பண்ணி நம்ம என்ன செய்யறோம், டிஸ்டன்ஸை நம்ம கண்டுபிடிக்கிறோம். அதுதான் இந்த கொஞ்சம் கொஸ்டின். ஓகே, சொல்யூஷன் வி நோ தட் தி டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ பேரலல் பிளேன்ஸ் ஏஎக்ஸ் ப்ளஸ் பிஒய் ப்ளஸ் சிஜட் ப்ளஸ் டி ஒன் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ அண்டு ஏஎக்ஸ் ப்ளஸ் பிஒய் ப்ளஸ் சிஜட் ப்ளஸ் டி டூ இஸ் ஈக்குவல் டு ஜீரோ இஸ், நமக்கு டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ பேரலல் பிளேன்ஸ்க்கான ஃபார்முலா இருக்குல்லையா, அந்த ஃபார்முலாஸை நம்ம டேரெக்டாக எடுத்துக்க போகிறோம். அப்போ டெல்டா இஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் டி ஒன் மைனஸ் டி டூ டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர். அப்போ நமக்கு டூ பேரலல் பிளேனாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கான டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஃபார்முலானா இந்த ஃபார்முலா, டெல்டா இஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் டி ஒன் மைனஸ் டி டூ டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர்.
இந்த ஃபார்முலாஸ் தான் நல்லா மெமரி பண்ணிக்கங்க. இந்த ஃபார்முலாஸ் இங்கே நமக்கு இம்பார்ட்டன்ட். இந்த ஃபார்முலாஸ் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஓகே கவனிங்க, இப்போ ஃபஸ்ட் வந்து கிவன், ஃபஸ்ட் ஈக்குவேஷன் பாருங்கள், எக்ஸ் ப்ளஸ் டூ ஒய் மைனஸ் டூ இஜெட் ப்ளஸ் ஒன் இஸ் ஈக்குவல் டு ஜீரோன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து எக்ஸ் ப்ளஸ் டூ ஒய் மைனஸ் டூ இஜெட் ப்ளஸ் ஒன் இஸ் ஈக்குவல் டு ஜீரோங்கிற ஃபஸ்ட் ஈக்குவேஷன் அப்படியே வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை பாருங்கள், டூ எக்ஸ் ப்ளஸ் ஃபோர் ஒய் மைனஸ் ஃபோர் இஜெட் ப்ளஸ் ஃபைவ் இஸ் ஈக்குவல் டு ஜீரோன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸினுடைய கோஃபிஷியன் டூ, ஒயினுடைய கோஃபிஷியன் ஃபோர், இஜெட்டினுடைய கோஃபிஷியன் மைனஸ் ஃபோர்னு இருக்குது. இப்போ இந்த செகண்ட் ஈக்குவேஷனையும் ஃபஸ்ட் ஈக்குவேஷனையும் கவனிங்க. இப்போ இந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷன்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸினுடைய கோஃபிஷன் ஒன்று இருக்குது, ஒயினுடைய கோஃபிஷன் டூன் இருக்குது, இஜெட்டினுடைய கோஃபிஷன் மைனஸ் டூன் இருக்குது. ஆனால் இங்கே வந்து செகண்ட் ஈக்குவேஷன்ஸில் எக்ஸுடைய கோஃபிஷன் டூ, ஒயினுடைய கோஃபிஷன் ஃபோர், இஜெட்டினுடைய கோஃபிஷன் மைனஸ் ஃபோர் அப்படின்றதுனால இப்போ நம்ம என்ன செய்கிறோம், ஃபஸ்ட் ஈக்குவேஷன்ஸை அப்படியே வச்சுக்கிறோம், செகண்ட் ஈக்குவேஷன்ஸை நம்ம என்ன செய்கிறோம், டூவால் டிவைட் பண்ண போகிறோம். அப்போ இதை டூவால் டிவைட் பண்ணுற நம்ம கணக்கிவோம் எக்ஸ் கிடைக்கும். நெக்ஸ்ட் இதை டூவால் டிவைட் பண்ணால் நமக்கு டூ ஒயின் கிடைக்கும். நெக்ஸ்ட் இந்த டேர்ம் வந்து டூவால் டிவைட் பண்ணால் மைனஸ் டூ இஜெட் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு இதையும் நம்ம டூவால் டிவைட் பண்ணோம், அப்போ டூவால் டிவைட் பண்ணால் ஃபைவ் டிவைட் பை டூன்னு கிடைக்கும், ஈக்குவல் டு ஜீரோ. ஓகே இப்போ பாருங்கள், எக்ஸ் ப்ளஸ் டூ ஒய் மைனஸ் டூ இஜெட் ப்ளஸ் ஒன் இஸ் ஈக்குவல் டு ஜீரோங்கிறது ஃபஸ்ட் ஈக்குவேஷனா. இப்போ செகண்ட் ஈக்குவேஷன் நம்ம எப்படி சேஞ்ச் பண்ணியிருக்கோம், எக்ஸ் ப்ளஸ் டூ ஒய் மைனஸ் டூ இஜெட் ப்ளஸ் ஃபைவ் பை டூ இஸ் ஈக்குவல் டு ஜீரோன்னு சேஞ்ச் பண்ணியிருக்கோம் இல்லையா. இப்போ இந்த ஈக்குவேஷன்ஸ் கவனிச்சிங்க அப்படின்னா எக்ஸு இங்கே எக்ஸ் பாருங்கள் சேமாக இருக்கு இல்லையா. நெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா டூ ஒய், இங்கே டூ ஒய் சேமாக இருக்கு இல்லையா. நெக்ஸ்ட் இங்கே மைனஸ் டூ இஜெட், இங்கேயும் மைனஸ் டூ இஜெட் சேமாக இருக்கு இல்லையா. இப்போ இந்த ஈக்குவேஷன்ஸில் இந்த டூ பேரலல் பிளேன் ஈக்குவேஷன்ஸில் ஏ எக்ஸு ஒய்இ இஜெட் இதனுடைய கோஃபிஷியன் கண்டிப்பாக நமக்கு ஈக்குவலாக இருக்கணும். அடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கான்ஸ்டன்ட் ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒன் இருக்குது, இங்கே ஃபைவ் பை டூ இருக்குது, இது நமக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த இடத்துல கண்டிப்பாக நமக்கு இந்த ஈக்குவேஷன் பேரலல் பிளேன் ஈக்குவேஷன்ஸில் கண்டிப்பாக நமக்கு எக்ஸ் ஒய் இஜெட்னுடைய கோஃபிஷியன் கண்டிப்பாக ஈக்குவலாக இருக்கணும். ஓகேவா, அதை நமக்கு இந்த இடத்துல இம்பார்ட்டன்ட். ஓகே கவனிங்க, இப்போ இதில் நம்ம என்ன செய்யலாம், வி கெட் ஏஸ் ஈக்குவல் டு ஒன். இப்போ இங்கே ஏங்கிற வேல்யூ என்ன வரும்னா ஒன், நெக்ஸ்ட் பிங்கிற வேல்யூ நமக்கு என்ன கிடைக்குன்னா டூ, நெக்ஸ்ட் சிங்கிற வேல்யூ என்ன கிடைக்குன்னா மைனஸ் டூ. ஏன் அப்படின்னா ஏஎக்ஸ் ப்ளஸ் பிஒய் நமக்கு ப்ளஸ் சிஜெட் ப்ளஸ் டி ஒன் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. அதனால் ஏங்கிற வேல்யூ ஒன், பிங்கிற வேல்யூ டூ, சிங்கிற வேல்யூ மைனஸ் டூ. நெக்ஸ்ட் இதில் டி ஒன் அப்படிங்கிறது நமக்கு என்ன அப்படின்னா நமக்கு ஒன், டி ஒன்ங்கிற வேல்யூ பார்த்தீங்கன்னா ஒன். ஓகே இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஈக்குவேஷன்ஸ்லேருந்து நம்ம எடுத்தாச்சு டி ஒன். நெக்ஸ்ட் ஈக்குவேஷன்ஸில் பார்த்தீங்கன்னா சேம் ஏ அதே தான் இருக்கும், பியும் அதே தான் இருக்கும், சியும் அதே தான் இருக்கும். நெக்ஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து டி டூ, ஏஎக்ஸ் ப்ளஸ் பிஒய் மை ப்ளஸ் சிஜெட் ப்ளஸ் டி டூ சீக்குவல் டு ஜீரோங்கனால இந்த ஃபைவ் பை டூ நம்ம என்ன செய்யணும், நம்ம டி டூவாக கன்சிடர் பண்ணிக்கணும். பட் டி டூ சீக்குவல் டு ஃபைவ் டிவைட் பை டூ. ஓகே நம்ம வந்து ஏவோட வேல்யூ, பியோட வேல்யூ, சியோட வேல்யூ, டி ஒன், டி டூவோட வேல்யூ நம்ம எடுத்துக்கணும். இதை எடுத்துகிட்டு இந்த ஃபார்முலாஸில் அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். ஓகே கவனிங்க, இப்போ டிஸ்டன்ஸ் ஃபார்முலா என்னது, டெல்டாஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் டி ஒன்னா, டி ஒன்ங்கிறது வேல்யூனா ஒன், அடுத்து டி டூ அப்படிங்கிறது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபைவ் பை டூ, அப்போ ஒன் மைனஸ் ஃபைவ் பை டூ டிவைட் பை ஏங்கிற வேல்யூ அப்ளை பண்ணுங்க ஒன் ஸ்கொயர் ப்ளஸ் பியோட வேல்யூ நமக்கு டூ, டூ ஸ்கொயர், சியோட வேல்யூ மைனஸ் டூ, மைனஸ் டூ ஸ்கொயர் ஃபார்முலாவில் அப்ளை பண்ணி வச்சா. நெக்ஸ்ட் இதை சிம்பிளை பண்ணிக்கங்க, இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது டூ ஒன் சார் டூ, இப்போ டூ மைனஸ் ஃபைவ் நமக்கு மைனஸ் த்ரீன்னு கிடைக்கும். அப்போ மைனஸ் த்ரீ டிவைட் பை டூ, இதை மாடுலஸ்க்குள்ள எடுத்துங்க. நெக்ஸ்ட் டிவைட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஒன் ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஸ்கொயர் ப்ளஸ் மைனஸ் டூ ஸ்கொயர் சிம்பிளை பண்ணிங்க அப்படின்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் நைன் கிடைக்கும். ஒன் ஸ்கொயர் ஒன், டூ ஸ்கொயர் ஃபோர், மைனஸ் டூ ஸ்கொயர் ஃபோர், தேர் ஃபோர் ஆட் பண்ணிங்கன்னா நைன் கிடைக்கும். அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் நைன். நெக்ஸ்ட் சிம்பிளே பண்ணிங்க அப்படின்னா மாடுலஸில் மைனஸ் இருக்கக்கூடிய வேல்யூஸ் நம்ம வந்து மாடுலஸ் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து நம்ம என்ன செய்யலாம், ப்ளஸில் எடுத்துக்கலாம். இப்போ மாடுலஸ் ஆஃப் மைனஸ் த்ரீ பை டூவை நம்ம த்ரீ பை டூன்னு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்கொயர் ரூட் ஆஃப் நைனை நம்ம வந்து த்ரீன்னு எடுத்துக்கலாம். நைனுக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தால் நமக்கு வேல்யூ த்ரீன்னு கிடைக்கும். அப்போ இதை த்ரீன்னு எடுத்துக்கலாம். ஓகே இப்போ கவனிங்க, இப்போ நான் என்ன செய்கிறேன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் த்ரீ நியூமரேட்டரில் வச்சுக்கோங்க, இந்த டூவை டினாமினேட்டர் கொண்டு போயிருங்க, டினாமினேட்டர் டூ கொண்டாச்சு. நெக்ஸ்ட் இந்த ஸ்கொயர் ரூட் ஆஃப் நைன் அப்படிங்கிறது நமக்கு த்ரீன் சேஞ்சஸ் ஆயிரும். அப்போ இந்த இடத்துல இன்ட்டு த்ரீன்னு எழுதிங்க. அப்போ த்ரீ டிவைட் பை டூ இன்ட்டு த்ரீன்னு எழுதியாச்சு, இதில் நமக்கு த்ரீயும் த்ரீயும் கேன்சல் ஆயிரும், ரிமைனிங் இருக்கக்கூடியது ஒன் டிவைட் பை டூ. தேர் ஃபோர் டிஸ்டன்ஸ் டெல்டா இஸ் ஈக்குவல் டு ஒன் பை டூ யூனிட்ஸ். அப்போ நமக்கு கொடுத்துருக்கூடிய கொஸ்டின்ஸில் டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி டூ பேரலல் பிளேன்ஸ் அப்படிங்கிறனால அந்த டூ பேரலல் பிளேன்ஸ்லேருந்து நம்ம ஏபிசி அண்டு தென் டி ஒன் டி டூ எடுத்துகிட்டு அதுக்கான டிஸ்டன்ஸ் வேல்யூவை நம்ம ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சாச்சு. அப்போ டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி டூ பேரலல் பிளேன்ஸ்னு சொல்லிட்டாலே கண்டிப்பாக அதுக்கான ஃபார்முலஸ் மாடுலஸ் ஆஃப் டி ஒன் மைனஸ் டி டூ டிவைட் பை ஸ்கொயர் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயருங்கிற ஃபார்முலாஸை யூஸ் பண்ணுவோம். அதை ஃபார்முலாஸை நல்லா மெமரி பண்ணிங்க, அது அந்த இடத்துல இம்பார்ட்டன்ட். அப்போ இதுக்கான ஆன்சர் டிஸ்டன்ஸ்க்கான ஆன்சர் நமக்கு என்ன கிடச்சிருக்குன்னா ஒன் பை டூ யூனிட்ஸ். ஓகே நெக்ஸ்ட் சம் எக்ஸாம்பிள் சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் டூ, ஃபைண்ட் தி டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி பிளேன்ஸ் ஆர் வெக்டர் டாட் டூ ஐ கேப் மைனஸ் ஜே கேப் மைனஸ் டூ கே கேப் இஸ் ஈக்குவல் டு சிக்ஸ் அண்டு ஆர் வெக்டர் டாட் சிக்ஸ் ஐ கேப் மைனஸ் த்ரீ ஜே கேப் மைனஸ் சிக்ஸ் கே கேப் இஸ் ஈக்குவல் டு டுவெண்ட்டி செவன்.
ஓகே நெக்ஸ்ட் சம்ல என்ன சொல்லிருக்காங்க ஃபைண்ட் தி டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி பிளேன்ஸ்னு சொல்லிட்டாங்க இல்லையா இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு டிஸ்டன்ஸ் பிட்வீன் இப்போ டிஸ்டன்ஸ் பிட்வீன்னு கேட்குறனால நம்ம கண்டிப்பாக கொடுத்துருக்கூடிய பிளேன்ஸை நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இந்த பிளேன்ஸை நல்லா கவனிங்க இந்த கொஷின் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள் கொடுத்துருக்கூடிய பிளேன்ஸில் நம்ம வந்து என்ன செய்கிறோம்னா இது பேரலல் பிளேனா அப்படிங்கிறத ஃபஸ்ட் நம்ம செக் பண்ணிவிட்டு இப்போ பேரலல் பிளேனாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கான டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்போ இது வந்து நமக்கு எப்படி இருக்குது அப்படின்னா நமக்கு ஆர் வெக்டர் டாட் 2i-j-2k-6 அண்டு ஆர் வெக்டர் டாட் 6i-3j-6k-27 இப்போ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து நமக்கு பிளேனுக்கான வெக்டர் ஈக்குவேஷன் டைப்பில் இருக்குது இதுவும் பிளேனுக்கான வெக்டர் ஈக்குவேஷன் டைப்பில் இருக்குது இதை நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா கார்டீசியன் டைப்புக்கு நம்ம மாற்றிட்டு அதில் நம்ம என்ன செய்யலாம் டிஸ்டன்ஸை நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்போ நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா இப்போ இந்த இடத்துல இந்த ரெண்டு வெக்டர் ஈக்குவேஷன்ஸுமே நமக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க இந்த ரெண்டு வெக்டர் ஈக்குவேஷன்ஸை நம்ம என்ன செய்யப்போம் அப்படின்னா கார்டீசியன் ஈக்குவேஷனை நம்ம சேஞ்ச் பண்ணி அதில் நம்ம என்ன செய்கிறோம் டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ பிளேன்ஸ் அதாவது பேரல் பிளேன்ஸ் அப்படிங்கிற கண்டிஷன்ஸ் ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்போ நம்ம ஃபஸ்ட் நம்ம என்ன செய்யப்போம் அப்படின்னா இது நம்ம கண்டிப்பாக பேரல் பிளேன்ஸ்க்கான கான்செப்ட் தான் அதனால் பேரல் பிளேன்ஸ்க்கான ஃபார்முலாஸை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு சொல்யூஷன் வி நோ தட் தி டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ பேரல் பிளேன்ஸ் ஏஎக்ஸ் ப்ளஸ் பிஒய் ப்ளஸ் சிஜெட் ப்ளஸ் டி ஒன் சீக்குவல் டு ஜீரோ அண்ட் ஏஎக்ஸ் ப்ளஸ் பிஒய் ப்ளஸ் சிஜெட் ப்ளஸ் டி டூ சீக்குவல் டு ஜீரோ இஸ் டெல்டாஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் டி ஒன் மைனஸ் டி டூ டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் இது வந்து நமக்கு வந்து ஆல்ரெடி பார்த்துருக்கோம் அந்த ஃபார்முலா நமக்கு வந்து பேரலல் பிளேனாக இருந்தால் அதுக்கான டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஃபார்முலா நம்ம பார்த்துருக்கோம் அந்த ஃபார்முலாஸை நம்ம யூஸ் பண்ண போகிறோம் ஓகே நமக்கு ஃபஸ்ட்டு நம்ம கொடுத்துருக்கக்கூடிய வெக்டர் ஈக்குவேஷன் எடுத்துக்கோம் கிவன் ஃபஸ்ட் ஒன் ஈக்குவேஷன் பார்த்திங்கன்னா ஆர் வெக்டர் டாட் 2i-j-2k-6 இது வந்து நமக்கு வெக்டர் ஈக்குவேஷன் டைப்பில் இருக்குது இதை வந்து நம்ம கார்டீசியன் ஈக்குவேஷன் டைப்புக்கு நம்ம மாற்ற போகிறோம் கார்டீசியன் ஈக்குவேஷன் டைப்புக்கு மாற்றினா தான் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா நமக்கு ஏஎக்ஸ் ப்ளஸ் பிஒய் ப்ளஸ் சிஜெட் ப்ளஸ் டி ஒன் சீக்குவல் டு ஜீரோங்கிற இந்த கண்டிஷன்ஸில் நமக்கு கிடைக்கும் அதில் நம்ம என்ன செய்யறோம் இந்த வெக்டர் ஈக்குவேஷனை நம்ம கார்டீசியன் ஈக்குவேஷனை சேஞ்ச் பண்ண போகிறோம் இப்போ இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா நமக்கு ஃபஸ்ட்டு வந்து ஆர் வெக்டர் டாட் 2i-j-2k-6 எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா அனதர் ஒன் ஈக்குவேஷன் என்ன கொடுத்துருக்காங்க 2r-6i-3j-6k-27 கொடுத்துருக்காங்க இப்போ இதில் நம்ம என்ன செய்யப்போம் அப்படின்னா ஆர் வெக்டருக்கு பதிலாக எக்ஸ் ஐ கேப் ப்ளஸ் ஒய் ஜே கேப் ப்ளஸ் இஜெட் கே கேப்பை நம்ம அப்ளை பண்ணிக்கணும் இப்போ ஆர் வெக்டர் அப்படிங்கிறது நமக்கு எக்ஸ்ஐ கேப் ப்ளஸ் ஒய் ஜே கேப் ப்ளஸ் இஜெட் கே கேப் அப்ளை பண்ணால் அப்படின்னா நமக்கு ஃபஸ்ட் ஈக்குவேஷன்ஸில் என்ன கிடைக்கும் பாருங்கள் ஆர் வெக்டர் டாட் 2i-j-2k-6 எடுத்துங்க இதில் ஆர் வெக்டருக்கு பதிலாக எக்ஸ்ஐ கேப் ப்ளஸ் ஒய் ஜே கேப் ப்ளஸ் இஜெட் கே கேப் அப்ளை பண்ணிக்கங்க டாட் 2i-j-2k-6 இப்போ நெக்ஸ்ட் என்ன செய்யலாம்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கக்கூடியதை நம்ம டாட் ப்ரொடக்ட் பண்ணிக்கலாம் இப்போ டாட் ப்ரொடக்ட் பண்ணும்போது சேம் வெக்டர்ஸை நம்ம டாட் ப்ரொடக்ட் பண்ணிக்கலாம் அதோடய கோஎஃபிஷியன்ட் வேல்யூ மல்டிப்ளை பண்ணிக்கலாம் அப்போ எக்ஸ் இன்ட்டு டூ டூ எக்ஸ் நெக்ஸ்ட்டு ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ஒய் இன்ட்டு ஒன் நமக்கு ஒயின் கிடைக்கும் நெக்ஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா மைனஸ் ஒயின் கிடைக்கும் நெக்ஸ்ட்டு ப்ளஸ் இஜெட் இன்ட்டு மைனஸ் டூ மைனஸ் டூ இஜெட் நமக்கு கிடைக்கும் இப்போ இந்த இடத்துல சேம் வெக்டர்ஸை மட்டும் நம்ம என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா டாட் ப்ரொடக்ட் பண்ணி அதுக்கான வேல்யூஸை நம்ம எடுத்தாச்சு இப்போ ஈக்குவல் டு சிக்ஸ் நமக்கு கிடைக்கும் இப்போ இந்த இடத்துல லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நம்ம டாட் ப்ராடக்ட் பண்ணி அதை சிம்பிளை பண்ணியிருக்கோம் நெக்ஸ்ட் நம்ம கிடைக்கிறது பார்த்திங்கன்னா 2x-y-2z=6 இந்த ரைட் ஹேண்ட் சைடில் உடைய சிக்ஸை லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கொண்டாந்துருங்க அப்போ 2x-y-2z-6=0 அப்போ இந்த ஈக்குவேஷன் அப்படி நம்ம வச்சுக்கலாம் நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள் நெக்ஸ்ட் ஒன் ஈக்குவேஷன் வெக்டர் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா அதை எடுத்துங்க ஆர் வெக்டர் டாட் 6i-3j-6k-27 இதுலேயும் ஆர் வெக்டருக்கு பதிலாக நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் ஆர் வெக்டருக்கு பதிலாக அப்ளை பண்ணிங்கன்னா எக்ஸ் ஐ கேப் ப்ளஸ் ஒய் ஜே கேப் ப்ளஸ் இஜெட் கே கேப் டாட் 6i-3j-6k-27 நெக்ஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கூடிய டாட் ப்ரொடக்ட் பண்ணிங்க டாட் ப்ரொடக்ட் பண்ணால் 6x நெக்ஸ்ட்டு -3 2y -3y நெக்ஸ்ட்டு -6 ப்ளஸ் இஜெட் -6z=27 நெக்ஸ்ட் இந்த 27 லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கொண்டு வந்துருங்க லெஃப்ட் சைடு கொண்டு வந்திங்கன்னா 6x-3y-6z-27=0 கிடைக்கும் இந்த 27 லெஃப்ட் சைடில் வரும்போது மைனஸ் ஆயிரும் ஓகே நெக்ஸ்ட் இதை என்ன செய்யலாம் அப்படின்னா இதை வந்து நம்ம 3 டிவைட் பண்ணிக்கலாம் இதை 3 டிவைட் பண்ணிங்கன்னா 2x-y-2z-9=0 இப்போ இதையே நம்ம 3 டிவைட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா நமக்கு ஃபஸ்ட் ஈக்குவேஷன்ஸ் கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா ஃபஸ்ட் ஈக்குவேஷன் என்ன கிடைச்சிருக்கு 2x-y-2z-6=0 நமக்கு கார்டீசியன் ஈக்குவேஷன் கிடைச்சிருக்கு இப்போ ஃபஸ்ட்டு ஒன்
first one vector equation simplify panni nama cartesian equation ah nama change paniyaachu. Next one pathina next one equation vector equation change panni nama simplify panni nama enna paniyaachu appadina cartesian equation ku nama maathiyaachu. Appo indha rendu cartesian equations namak eppadi irukkum same ah irukkum indha constant d1 d2 mattum namak different ah irukkum adanalada indha enna senjirukkom appadina idu 3 ala nama divide pannirukkom. Okay, ipo nama next enna kandupidikalam distance kandupidikalam. The distance between two parallel planes 2x minus y minus 2z minus 6 is equal to 0 and 2x minus y minus 2z minus 9 is equal to 0 is. இப்ப நமக்கு என்ன செய்யறோம் அப்படினா distance between கண்டுபிடிக்கிறதுக்கு first one equation next one equation second one equation நாம எடுத்துக்கிட்டு இதில இருந்து நாம என்ன செய்யறோம் அப்படினா formulas யூஸ் பண்ணிக்கிறோம். இந்த இடத்துல formulas வந்து ஆல்ரெடி நாம பார்த்தோம் இல்லையா டெல்டா is equal to modulus of d1 minus d2 divided by square root of a square plus b square plus c square அப்படிங்கற formulas நாம அப்ளை பண்ணப் போறோம். இப்போ இந்த ஃபார்முலாஸ்ல நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஏவோட வேல்யூ பியோட வேல்யூ சியோட வேல்யூ நெக்ஸ்ட் டி ஒன் டி டூ இதனுடைய வேல்யூஸை நம்ம எடுத்துக்கணும். ஓகே ஃபர்ஸ்ட் கவனிங்க இங்கே ஏ பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டுலேயும் நமக்கு வந்து என்ன கிடைக்கும் டூ கிடைக்கும். ஃபர்ஸ்ட் வந்து ஏ வந்து டூ நெக்ஸ்ட் பியோட வேல்யூ பார்த்தீங்கன்னா மைனஸ் ஒன் இங்கே மைனஸ் ஒன் இங்கே மைனஸ் ஒன் தேர்ஃபோர் பியோட வேல்யூ மைனஸ் ஒன் நெக்ஸ்ட் சியோட வேல்யூ பார்த்தீங்கன்னா மைனஸ் டூ இங்கே மைனஸ் டூ தேர்ஃபோர் சியோட வேல்யூ மைனஸ் டூ நெக்ஸ்ட் டி ஒன் வேல்யூ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ஸில் இந்த மைனஸ் சிக்ஸ் தான் நமக்கு டி ஒன் அப்போ டி ஒன் அப்படிங்கிறது மைனஸ் சிக்ஸ் நெக்ஸ்ட் டி டூ அப்படிங்கிறது செகண்ட் ஈக்குவேஷன்ஸில் இருக்கக்கூடிய இந்த கான்ஸ்டன்ட் வேல்யூ மைனஸ் நைன் இப்போ டி டூ அப்படிங்கிறது மைனஸ் நைன் அப்போ நமக்கு கிவன் ஈக்குவேஷன்ஸ்லேருந்து நம்ம வந்து கார்டீசியன் ஈக்குவேஷனை சேஞ்ச் பண்ணி அந்த கார்டீசியன் ஈக்குவேஷன்ஸ்லேருந்து ஏவோட வேல்யூ டூ பியோட வேல்யூ மைனஸ் ஒன் சியோட வேல்யூ மைனஸ் டூ நெக்ஸ்ட் டி ஒன் வேல்யூ மைனஸ் சிக்ஸ் டி டூட வேல்யூ மைனஸ் நைன் நம்ம எடுத்தாச்சு. இப்போ இதை நம்ம ஃபார்முலாஸில் அப்ளை பண்ணிக்கலாம். டிஸ்டன்ஸ் டெல்டா இஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் டி ஒன்னோட வேல்யூ மைனஸ் சிக்ஸ் நெக்ஸ்ட் மைனஸ் ஃபார்முலாலே இருக்குது நெக்ஸ்ட் டி டூட வேல்யூ பார்த்தீங்கன்னா மைனஸ் நைன் அப்ளை பண்ணிங்க டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏவோட வேல்யூ டூ அப்ளை பண்ணிங்க டூ ஸ்கொயர் ப்ளஸ் பியோட வேல்யூ மைனஸ் ஒன் அப்ளை பண்ணுங்கள் மைனஸ் ஒன் த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் சியோட வேல்யூ மைனஸ் டூ அப்ளை பண்ணுங்கள் மைனஸ் டூ த ஹோல் ஸ்கொயர் நெக்ஸ்ட் சிம்ப்ளை பண்ணிங்க மைனஸ் சிக்ஸ் மைனஸ் ஆஃப் மைனஸ் நைன் நமக்கு ப்ளஸ் நைன் கிடைக்கும். மைனஸ் சிக்ஸ் ப்ளஸ் நைன் மாடுலஸ் எடுத்துங்க நெக்ஸ்ட் டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் டூ ஸ்கொயர் ஃபோர் மைனஸ் ஒன் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் மைனஸ் டூ ஸ்கொயர் ப்ளஸ் ஃபோன் கிடைக்கும். நெக்ஸ்ட் இதை சிம்ப்ளை பண்ணிங்க நியூமரேட்டருக்கு சிம்ப்ளை பண்ணால் நைன் மைனஸ் சிக்ஸ் ஆட் பண்ணால் நமக்கு ஆன்சர் த்ரீன்னு கிடைக்கும். அது நம்ம மாடுலஸ் இருக்கனால நமக்கு ப்ளஸ் த்ரீன்னு நம்ம எடுத்துக்கலாம். அப்போ வந்து ஏற்கனவே ப்ளஸ் த்ரீ தான் கிடச்சிருக்கு அப்போ ஆன்சர் நமக்கு ப்ளஸ் த்ரீ அப்படிங்கிறது அப்படி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் டிவைட் பை ஸ்கொயர் ரூட்டில் வந்து பார்த்திங்கன்னா டினாமினேட்டர் என்ன இருக்குது அப்படின்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் நைன் கிடைக்கும். ஃபோர் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் ஃபோர் தேர்ஃபோர் ஸ்கொயர் ரூட் ஆஃப் நைன் த்ரீ டிவைட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் நைன் கிடைக்கும். நெக்ஸ்ட் ஸ்கொயர் ரூட் ஆஃப் நைனோட வேல்யூ வந்து த்ரீன்னு அப்ளை பண்ணிங்க அப்போ த்ரீ டிவைட் பை த்ரீ சிம்ப்ளை பண்ணிங்க த்ரீ த்ரீ சிம்ப்ளை பண்ணால் நமக்கு ஆன்சர் ஒன் கிடைக்கும். தேர் ஃபோர் டிஸ்டன்ஸ் டெல்டா இஸ் ஈக்குவல் டு ஒன் யூனிட்ஸ். ஓகே நெக்ஸ்ட் சிக்ஸ் பாயிண்ட் நைனில் ஃபிஃப்த் சம் ஃபைண்ட் தி ஈக்குவேஷன் ஆஃப் தி பிளேன் விச் பாஸ் த்ரூ தி பாயிண்ட் த்ரீ கமா ஃபோர் கமா மைனஸ் ஒன் அண்ட் இஸ் பேரலல் டு தி பிளேன் 2x minus 3y plus 5z plus 7 is equal to 0. Also, find the distance between the two planes. Question நல்லா understand பண்ணிக்கங்க. First, கொடுத்துருக்கூடிய questionல என்ன கேட்குறாங்க அப்படின்னா நமக்கு distance between the two planes-னு கேட்குறாங்க. இப்போ distance between the two planes அப்படின்னா ஆல்ரெடி நம்ம ஃபார்முலாஸ் பார்த்துருக்கோம் இல்லையா. டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி டூ பிளேன்ஸ் ஃபார்முலா என்னது டெல்டா இஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் டி ஒன் மைனஸ் டி டூ டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர். இப்போ இந்த ஃபார்முலாஸாக நம்ம யூஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஃபார்முலாஸாக நல்லா மெமரி பண்ணிக்கணும். ஓகே நெக்ஸ்ட்டு இதில் வந்து நம்ம கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா நமக்கு டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி டூ பிளேன்ஸ் அப்படின்ட்டாலே கண்டிப்பாக அதுக்கான டூ பிளேன்ஸ் ஈக்குவேஷன் டேரெக்டாக அவனை கொடுத்துருவாங்க. அது வந்து நமக்கு வந்து கார்டீசியன் ஃபார்முலா கொடுத்துட்டாங்க அப்படின்னா டேரெக்டாக அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஈக்குவேஷன் பாருங்கள் 2x minus 3y plus 5z plus 7 is equal to 0 இருக்கு இல்லையா. இது வந்து நமக்கு கார்டீசியன் ஃபார்முலா இருக்குது. இந்த மாதிரி கார்டீசியன் ஃபார்முலா டேரெக்டாக கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதை டேரெக்டாக நம்ம என்ன செய்யலாம் யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ இந்த இடத்துல நமக்கு வந்து கார்டீசியன் ஃபார்முலா தான் நமக்கு கொடுப்பாங்கன்னு இல்லை, இதை வந்து நமக்கு வெக்டர் ஈக்குவேஷன் ஃபார்முலையும் கொடுக்கலாம். இப்போ வெக்டர் ஈக்குவேஷன் ஃபார்முலா கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதை நம்ம கார்டீசியன் ஃபார்முக்கு மாற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யணும் நம்ம டிஸ்டன்ஸ் பிட்வீன் கண்டுபிடிக்கணும். அப்போ இந்த இடத்துல பாருங்கள் இந்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு பிளேனுக்கான ஈக்குவேஷன் 2x மைனஸ் 3y ப்ளஸ் 5z ப்ளஸ் 7 இஸ் ஈக்குவல் டு 0 அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. இப்போ இதுக்கான அனதரோன் ஈக்குவேஷன் அனதரோன் பிளேன் ஈக்குவேஷன் எப்படி இருக்கும்? அப்போ இதுக்கு பேரலலாக இருக்கக்கூடிய இன்னொரு ஈக்குவேஷன் நமக்கு தேவை. ஆனால் அந்த பேரலலாக இருக்கக்கூடிய இன்னொரு ஈக்குவேஷன் நமக்கு கொடுத்துருக்காங்களா அப்படின்னா இல்லை. அப்போ அதை நம்ம வந்து என்ன செய்யணும் அப்படின்னா கண்டுபிடிக்கணும். அப்போ இந்த இடத்துல ஒரு பிளேன் ஈக்குவேஷன் 2x மைனஸ் 3y ப்ளஸ் 5z ப்ளஸ் 7 இஸ் ஈக்குவல் டு 0 அப்படிங்கிறத கொடுத்துட்டாங்க.
இதுக்கு பேரலலாக இருக்கக்கூடிய நமக்கு இன்னொரு ஈக்குவேஷன், இன்னொரு பிளேன் ஈக்குவேஷன் நாம் கண்டுபிடிக்கணும். அது இதில் டைரெக்டாக கொடுக்கல. அதை எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா, கவனிங்க, ஃபைண்ட் தி ஈக்குவேஷன் ஆஃப் தி பிளேன் விச் பாசஸ் த்ரூ தி பாயிண்ட் 3, 4, -1 அண்ட் இஸ் பேரலல் டு தி பிளேன். அப்போ இந்த 2x-3y+5z+7=0 இந்த பிளேனுக்கு பேரலலாக இருக்கக்கூடிய பிளேன் இருக்கு இல்லையா, அந்த பேரலலாக இருக்கக்கூடிய பிளேன் வந்து எதில் பாயிண்ட், எந்த பாயிண்ட்டில் ப்ராசஸ் ஆகும் அப்படின்னா 3, 4, -1 அப்படிங்கிற பாயிண்ட்டில் நமக்கு ப்ராசஸ் ஆகும். அப்போ நமக்கு இந்த பிளேன் 2x-3y+5z+7=0 இந்த பிளேனுக்கு பேரலலாக இருக்கக்கூடிய இன்னொரு பிளேன் எந்த பாயிண்ட்டில் பாஸ் ஆகும் அப்படின்னா 3, 4, -1 பாயிண்டில் பாஸ் ஆகும். அப்போ நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா, இந்த 2x-3y+5z+7=0 பேரலலாக நம்ம என்ன செய்யணும், இன்னொரு பிளேனை கண்டுபிடிக்கணும். அந்த பிளேனை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த பாயிண்ட்டை நம்ம யூஸ் பண்ணணும். ஏன்னா இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, விச் பாசஸ் த்ரூ தி பாயிண்ட் 3, 4, -1 அப்படின்னு கொடுத்துருக்கனால இந்த 2x-3y+5z+7=0 பேரலலாக இருக்கக்கூடிய பிளேனுக்கு நம்ம என்ன செய்யணும், இந்த பாசஸ் த்ரூ பாயிண்ட்டை நம்ம யூஸ் பண்ணி நம்ம என்ன செய்யணும், அனதர் ஒன் பேரலல் பிளேனை நம்ம கண்டுபிடிக்கணும். சரி, ஓகே, கவனிங்க. அகெயின், ஃபைண்ட் தி ஈக்குவேஷன் ஆஃப் தி பிளேன் விச் பாசஸ் த்ரூ தி பாயிண்ட் 3, 4, -1 அண்ட் இஸ் பேரலல் டு தி பிளேன் 2x-3y+5z+7=0 ஆல்சோ ஃபைண்ட் தி டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி டூ பிளேன்ஸ். இப்போ கொஸ்டினில் டிஸ்டன்ஸ் பிட்வீன் கேட்குறாங்க. அப்போ நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா, டிஸ்டன்ஸ் பிட்வீனாக ஃபார்முலா எடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு நமக்கு வந்து ஈக்குவேஷன் வந்து டூ ஈக்குவேஷன் பேரல் ஈக்குவேஷன் இருக்கான்னு பாருங்கள். நமக்கு ஒன் பிளேன் ஈக்குவேஷன் இருக்குது, அனதர் ஒன் பேரல் ஈக்குவேஷன், நமக்கு பிளேன் ஈக்குவேஷன் இல்லை. அதனால் நம்ம என்ன செய்யறோம்னா, அதை நாம் இங்கே நாம் கண்டுபிடிக்க போகிறோம். அதை எப்படி கண்டுபிடிக்க போகிறோம் அப்படிங்கிறத கவனிங்க. சொல்யூஷன், கிவன் தி ஈக்குவேஷன் ஆஃப் தி பிளேன் ஈஸ், ஃபஸ்ட்டு கொடுத்துடக்கூடிய ஈக்குவேஷன் எடுத்துங்க. கொடுத்துடக்கூடிய பிளேன் ஈக்குவேஷன் என்னது, 2x-3y+5z+7=0. இது கொஸ்டினில் கொடுத்துருக்கக்கூடிய பிளேன் ஈக்குவேஷன். ஓகே, இந்த பிளேன் ஈக்குவேஷன்ஸ்க்கு பேரலலாக இருக்கக்கூடிய அனதரோன் ஈக்குவேஷன், அனதரோன் பிளேன் ஈக்குவேஷனை நம்ம கண்டுபிடிக்கணும். அதை எப்படி சார் நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். இதுக்கு முன்னாடி சம்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு பார்த்துருக்கூடியது என்னது, ரெண்டு கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் கண்டுபிடிப்போம். அந்த கார்ட்டீசியன் ஈக்குவேஷன்ஸில் நமக்கு எக்ஸு ஒய் இஜெட் இதனுடைய கோஎஃபிஷியன்ட் ஈக்குவலாக வரும். இந்த கான்ஸ்டன்ட் D1 D2 அப்படிங்கிற கான்ஸ்டன்ட் மட்டும் நமக்கு டிஃப்ரெண்ட் ஆகும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். அப்போ இந்த இடத்துல நமக்கு ஈக்குவேஷன் ஆஃப் தி பிளேன் 2x-3y+5z+7=0 ஈக்குவேஷனில் இதுக்கான பேரல் பிளேன் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, நாம் இதுக்கான பேரலல் பிளேன் கண்டுபிடிக்கிறதுக்கு நாம் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, தி ரெக்கோர்டு பிளேன் விச் இஸ் பேரலல் டு 2x-3y+5z+7=0 ஈஸ். இந்த கொடுத்துருக்கூடிய பிளேன் ஈக்குவேஷன் 2x-3y+5z+7=0 இந்த பிளேன் ஈக்குவேஷனுக்கு பேரலலாக இருக்கக்கூடிய ஈக்குவேஷன் நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, 2x-3y+5z+k=0 இருக்கும். இப்போ நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் இல்லையா, இந்த இடத்துல நமக்கு எக்ஸ் ஒய் இஜெட்னுடைய கோஎஃபிஷியன்ட் ஈக்குவலாக இருக்கும். நமக்கு வந்து கான்ஸ்டன்ட் மட்டும் டிஃப்ரெண்ட் ஆகும்னு சொன்னோம் இல்லையா, அதனால் நம்ம என்ன செய்கிறோம், இதுக்கு பேரலலாக இருக்கக்கூடிய நமக்கு ஈக்குவேஷன் வேணுங்கிறதுக்காக இந்த 7 அப்படிங்கிற இந்த பிளேஸில் மட்டும் நம்ம என்ன செய்கிறோம், கான்ஸ்டன்ட் கே அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். அப்போ இந்த இடத்துல ப்ளஸ் கே அப்படிங்கிறத ஆட் பண்ணிக்கோங்க, =0. ஈக்குவேஷன் நம்பர் 1 எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு இது வந்து கொடுத்துருக்கக்கூடிய ஈக்குவேஷன்ஸ்க்கு பேரலலாக இருக்கக்கூடிய பிளேன் ஈக்குவேஷன். இந்த 2x-3y+5z+k=0 இந்த பிளேன் ஈக்குவேஷன் எந்த பாயிண்ட்டில் பாஸ் ஆகுது அப்படின்னா, அது க்வெஸ்சன்லேயே கொடுத்துட்டாங்க, கவனிங்க. இட் பாசஸ் த்ரூ தி பாயிண்ட் 3, 4, -1. அப்போ 3, 4, -1 அப்படிங்கிற பாயிண்ட்டில் இந்த ஈக்குவேஷன் நம்பர் 1 அப்படிங்கிறது நமக்கு வந்து பாஸ் ஆகிறதுனால, அப்போ இந்த பாயிண்ட்டை ஈக்குவேஷன் நம்பர் 1 நம்ம அப்ளை பண்ணி நம்ம என்ன செய்யலாம், இந்த கான்ஸ்டன்ட் கே வேல்யூவை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இப்போ கே வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம என்ன செய்கிறோம், பாசிங் த்ரூ பாயிண்ட்டை நம்ம எடுத்துக்கிறோம். அப்போ இந்த கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க இல்லையா, இந்த பாசிங் த்ரூ பாயிண்ட்டை ஈக்குவேஷன் நம்பர் 1 நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஓகே, கவனிங்க. இப்போ ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஈக்குவேஷன் நம்பர் 1 2xஓட வேல்யூ நமக்கு 3 அப்ளை பண்ணிக்கங்க, -3y வேல்யூ 4 அப்ளை பண்ணிங்க, ப்ளஸ் நெக்ஸ்ட்டு 5z வேல்யூ -1 அப்ளை பண்ணிங்க, ப்ளஸ் k=0. நெக்ஸ்ட் சிம்ப்ளை பண்ணிங்க, 2 3 6, -3 4 12, +5 -1 -5, தேர்ஃபோர்
plus into minus 5, minus 5 in kadaikon. Next to plus k is equal to 0. Next simply putting 6 abdi vachinga minus 12 minus 5 minus 17 plus k is equal to 0. Next is 6 minus 17 minus 11 kadaikon plus k is equal to 0. Therefore k is equal to 11. அப்போ k ஓட வேல்யூ நமக்கு 11 கிடைச்சாச்சு. இந்த k ஓட வேல்யூ நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா ஈக்குவேஷன் நம்பர் 1 நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னா அதுக்கான ரெக்கோர்ட் ஈக்குவேஷன் நமக்கு கிடைச்சிடும். தஃபோர் தி ரெக்கோர்ட் ஈக்குவேஷன் ஆஃப் தி பிளேன் இஸ் 2x மைனஸ் 3y பிளஸ் 5z பிளஸ் கேக்கு வேல்யூ அப்ளை பண்ணிங்க 11. அப்போ தஃபோர் பிளஸ் 11 இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ நமக்கு 2x மைனஸ் 3y பிளஸ் 5z பிளஸ் 11 இஸ் ஈக்குவல் டு 0ங்கிற அனதர் ஒன் ஈக்குவேஷன் பிளேனுக்கான ஈக்குவேஷன் நமக்கு கிடைச்சாச்சு. இதுதான் நமக்கு என்ன அப்படின்னா கொடுத்துருக்கக்கூடிய ஈக்குவேஷன்ஸ்க்கு பேரலாக இருக்கக்கூடிய அனதர் ஒன் பிளேன் ஈக்குவேஷன் அப்போ கண்டுபிடிச்சாச்சு இல்லையா. இப்போ நல்லா கவனிங்க, 2x மைனஸ் 3y பிளஸ் 5z பிளஸ் 7 இஸ் ஈக்குவல் டு 0ங்கிற ஈக்குவேஷன் நம்ம கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க. இப்போ இந்த இதுக்கு பேரலாக இருக்கக்கூடிய பிளேன் ஈக்குவேஷன்ஸை நம்ம இப்போ கண்டுபிடிச்சிருக்கோம். பாசிங் த்ரூ பாயிண்ட் 3, 4, -1 கொடுத்துருக்க பாயிண்ட் வச்சு அனதர் ஒன் ஈக்குவேஷன் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 2x மைனஸ் 3y பிளஸ் 5z பிளஸ் 11 இஸ் ஈக்குவல் டு 0 நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷன்ஸ் தான் நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா நம்ம டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஃபார்முலாக்கு நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறோம். தஃபோர் வி நோ தட் தி டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ பேரலல் பிளேன்ஸ் AX plus BY plus CZ plus D1 is equal to 0 and AX plus BY plus CZ plus D2 is equal to 0 is delta is equal to modulus of D1 minus D2 divided by square root of A square plus B square plus C square. நமக்கு டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஃபார்முலா தெரியும் இல்லையா, டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ பேரலல் பிளேன்கான ஃபார்முலா தெரியும் இல்லையா, அந்த ஃபார்முலாவை நீங்கள் எடுத்துக்கலாம். டெல்டா இஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் டி ஒன் மைனஸ் டி டூ டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் சி ஸ்கொயர். இப்போ இந்த ஃபார்முலாஸை நம்ம என்ன செய்ய போகிறோம் இங்கே நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறோம். ஓகே நெக்ஸ்ட்டு தி டூ பிளேன்ஸ் ஆர், நமக்கு வந்து டூ பிளேன்ஸ் நம்ம வந்து கிவன் கொஸ்டின்லேருந்து நம்ம எடுத்துருக்கோம் இல்லையா, 2x மைனஸ் 3y பிளஸ் 5z பிளஸ் 7 இஸ் ஈக்குவல் டு 0. இதை நம்ம கொஸ்டினில் கொடுத்துருக்கூடிய ஈக்குவேஷன் வச்சு நம்ம எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் அனதர் ஒன்று நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா, என்னது 2x மைனஸ் 3y பிளஸ் 5z பிளஸ் 11 இஸ் ஈக்குவல் டு 0ங்கிறது அனதர் ஒன் பிளேன் ஈக்குவேஷன். இதை நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ இந்த டூ பிளேன்ஸை நம்ம எடுத்துக்கிட்டோம், எடுத்துட்டோம் இல்லையா. இப்போ இது வந்து நமக்கு பேரல் டூ பேரலல் பிளேன்னு சொன்னனால இதிலிருந்து நம்ம என்ன செய்யறோம்னா டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ பேரலல் ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அப்போ இந்த இடத்துல ஃபஸ்ட்டு வந்து ஏவோட வேல்யூ நம்ம எடுத்துக்கலாம், ஏவோட வேல்யூ 2. நெக்ஸ்ட் பியோட வேல்யூ மைனஸ் 3, சியோட வேல்யூ நமக்கு பிளஸ் 5. நெக்ஸ்ட் இதில் டி ஒன் அப்படிங்கிறது நமக்கு 7. நெக்ஸ்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏவோட வேல்யூ சேம் 2 தான், பியோட வேல்யூ சேம் மைனஸ் 3, சியோட வேல்யூ சேம் 5. நெக்ஸ்ட் இதில் டி டூவோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 11. அப்போ இதில் நம்ம என்ன செஞ்சாச்சு, நமக்கு கிவன் அதாவது கிவன் பிளேன் கொடுத்துருக்குறாங்க, அதை வச்சு நம்ம வந்து ரெக்யூட் பிளேன் கண்டுபிடிச்சாச்சு. இதில் நம்ம என்ன செஞ்சோம் அப்படின்னா ஏவோட வேல்யூ, பியோட வேல்யூ, சியோட வேல்யூ, டி ஒன்னோட வேல்யூ, டி டூவோட வேல்யூ நம்ம எடுத்தாச்சு. இப்போ ஃபார்முலாலாம் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். தேர்ஃபோர் டிஸ்டன்ஸ் ஃபார்முலானா டெல்டா இஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் டி ஒன் வேல்யூ 7 மைனஸ் டி டூட வேல்யூ 11 டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏவோட வேல்யூ 2 தேர்ஃபோர் 2 ஸ்கொயர் பிளஸ் பியோட வேல்யூ மைனஸ் 3 மைனஸ் 3 ஹோல் ஸ்கொயர் பிளஸ் சியோட வேல்யூ 5 5 ஸ்கொயர் அப்ளை பண்ணியாச்சா. நெக்ஸ்ட் இதை சிம்ப்ளை பண்ணிக்கலாம். சிம்ப்ளை பண்ணிங்கன்னா 7 மைனஸ் 11 மைனஸ் 4 கிடைக்கும். அப்போ மாடுலஸ் ஆஃப் மைனஸ் 4 டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 ஸ்கொயர் 4 மைனஸ் 3 ஸ்கொயர் 9 நெக்ஸ்ட்டு 5 ஸ்கொயர் 25. தேர்ஃபோர் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 பிளஸ் 9 பிளஸ் 25. நெக்ஸ்ட் சிம்பிளை பண்ணிக்கலாம். மாடுலஸ்குள்ளே மைனஸ் இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து ப்ளஸ்ஸாகவே கன்சிடர் பண்ணிக்குவோம். இப்போ மாடுலஸ் ஆஃப் மைனஸ் 4 அப்படிங்கிறத நம்ம பிளஸ் 4 நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 பிளஸ் 9 பிளஸ் 25. 4 பிளஸ் 9 பிளஸ் 25 ஆட் பண்ணிக்கங்க, ஆன்சர் 38. தேர்ஃபோர் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 13 கிடைக்கும். அப்போ இதிலேருந்து டிஸ்டன்ஸ் டெல்டாஸ் ஈக்குவல் டு 4 டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 38 யூனிட்ஸ் அப்படிங்கிறது ஆன்சர்.